ஒன்று திமத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிறதான மனம், அது எந்த மனுஷன் அல்லது எந்த மனுஷனிடத்திலே இல்லையோ அந்த மனுஷன், அந்த மனுஷி தேவ பக்திக்குரியதான மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல என்றே இந்த வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஆவியில் நிறைவுடையவர்களாக இருக்கலாம், கிருபை வரங்களை பெற்றவர்கள் போல காணப்படலாம், ஆனால் போதும் என்கிறதான ஒரு மனம், இருக்கிறவைகளிலே திருப்தியடைந்த ஒரு மனம், தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளிலே சந்தோஷம் அடைந்து அவருக்குள் திருப்தியாக இருக்கக்கூடியதான ஒரு மனம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய தேவ பக்தியின் அனுபவமானது உண்மையான தேவ பக்தி இல்லை என்றே வேதம் சொல்கிறது. போதும் என்கிறதான மனமே தேவ பக்தியின் ஒரு அனுபவம். அது என்னவாம், ஐயோ இருக்கிறது இவ்வளவு தான் இருக்கிறது. சரி, வேதம் என்ன சொல்கிறது? இருக்கிறவைகளை திருப்தி அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதனாலே கடித்து முடித்து கொண்டு வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை அல்ல வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டதான போதும் என்கிற மனம் உனக்கு மிகுந்த ஆதாயம். எப்படி பல கோடி செல்வங்களை பார்த்து உனக்கு ஆதாயம் என்று சொல்வார்களோ, அதே போல எதுவுமே இல்லாதிருந்தாலும் இருதயத்திலே ஒரு சந்தோஷம், இருதயத்திலே ஒரு நிறைவு, இருதயத்திலே போதும் என்கிறதான ஒரு மனநிலை எந்த விசுவாசிக்குள்ளே, எந்த மனுஷன் மனுஷிக்குள்ளே இருக்கிறதோ அந்த மனுஷன் மிகுந்த ஆதாயத்தை உடையவன், மிகுந்த ஒரு பொக்கிஷத்தை உடையவன், மிகுந்த ஒரு விடுதலைக்கு உரியவன். இப்பொழுது அநேக இடத்துல எது இல்லை? அந்த போதும் என்கிறதான ஒரு மனம், திருப்தி, இருக்கிறவைகளிலே திருப்திப்படக்கூடியதான அனுபவம் இல்லை. தான் விரும்பின காரியங்கள் தங்களுக்கு கிடைக்குமே ஆனால் அடுத்தது வேறொரு ஆசைக்கு இடம் கொடுக்கிறார்கள், வேற காரியங்களை இச்சிக்கிறார்கள். அந்த மனமானது மற்றொரு லெவலுக்கு உயரக்கூடியதாக இருக்கிறது. அதான் சொல்லுவார்கள் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ம்பாங்க சைக்காலஜியில். பேசிக் நீட்ஸ் இருக்குது, அது ஃபுல்ஃபில் ஆகும்போது அதுக்கு அடுத்த கேட்டகரிக்கு மாறும். பொதுவாகவே ஹியூமன் டெண்டன்சி, மனுஷனுடைய தன்மை எப்படி, அப்படி தான் உயர்ந்து கொண்டே போகும். ஆனால் வேதம் சொல்கிறது அப்படிப்பட்டதான உலகத்தை கேட்டவர்களுடையதான அந்த ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. போதும் என்கிறதான மனமே இருக்கணும் என்று. ஏன் இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறேன்டாம், நல்ல நல்ல பிள்ளைங்க, நல்ல நல்ல பிள்ளைங்க, எல்லாமே வாலிப பிராயங்கள், நல்ல பிள்ளைங்க, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் அந்த சேரக்கூடியதான நண்பர்கள், வேலை செய்யக்கூடியதான இடங்களில் அவங்களுடைய தொடர்பு அப்படி இருக்கிறதுனால பண ஆசை மனுஷனை பிடிக்குது. என்ன ஆகுது பாருங்க, ஜெபம் பண்ணக்கூடிய ஜெபத்தை விடுறாங்க, தேவனோடு உள்ள உறவு விடுறாங்க, வேத வாசிப்பை விடுறாங்க, பிரசங்கங்கள் கேட்கறது கஷ்டமாக இருக்கிறது. பணம் 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 யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, இப்படியெல்லாம் பண்ணினா சம்பாத்தி நிறைய கிடைக்கும், இப்படியெல்லாம் உனக்கு பணம் கொட்டுவோனி, அது தெய்வ வாக்கை எடுத்துக்கிட்டாங்க. பணத்தை போடுறாங்க, ஒன்றும் இல்லாமல் போகுது. பணத்தை மறுபடியும் போடுறாங்க, ஒன்றும் இல்லாமல் போகுது. அடுத்து என்ன போட்ட பணத்தை எப்படியாவது எடுக்கணுங்கிற வெறிய சாத்தான் தூண்டுறான், போட்டே இருக்கிறாங்க, எல்லாம் ஜீரோ ஆகிட்டே இருக்குது. பரிதாபமான நிலை. சிலருக்கு ஆண்டவர் தொழிலை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கொஞ்சம் பணம் வருது, கொஞ்சம் செல்வம் இருக்குது, அதில் போதுங்கிற மனநிலைமை இல்லை. என்ன பண்ணுறாங்க, அதை இனி ஒரு காரியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கடைசி நஷ்டத்தில் வருது. காலம் கடைசி பாருங்கள், வெள்ள துணி உங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் அனுபவம் கிடையாது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிடுவார், உன்னை நான் அறியேன் என்று. ஏன்னா அநேகருக்குள்ளே இருக்குது பண ஆசை, பொருள் ஆசை, இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும். ஆனால் உங்களுக்கு தெரியலை, அது உங்களுக்குள்ள ஒரு மாயமான தோற்றத்தை உருவாக்கி ஒரு காலமும் திருப்திங்கிறதே இல்லாத ஒரு நிலைமை கொண்டு போகுது.